சகோதரர்களே, கஷ்டமான மருமகன், ஆனால் மார்க்கமுள்ள மருமகன். எந்த அளவு கஷ்டம் என்றால், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வருகிறார்கள். யாராவது வேலைக்காரர்கள் இருந்தால் எடுத்து செல்வதற்கு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு சின்ன வயது. வேலை செய்து செய்து அவர்களுடைய கைகள் எல்லாம் அப்படியே கனத்து போயிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவிடம் கேட்டார்கள், ஃபாத்திமா எதற்காக வந்தீர்கள்? யா ரசூலல்லாஹ், யாராவது வேலைக்காரர்கள் இருந்தால் எடுத்து செல்வதற்காக வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். சொன்னார்கள், மகளே, வேலைக்காரனை விட சிறந்த ஒன்றை நான் கற்றுத்தரவா, சொல்லித்தாருங்கள் வாப்பா என்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்துக் கொடுத்தார்கள், மகளே, நீங்கள் தூங்கும் பொழுது 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்லது 34 தடவை அல்லாஹு அக்பர் என்ற தஸ்பீகை செய்துவிட்டு தூங்குங்கள். அல்லாஹ் வேலைக்காரனை விட சிறந்ததை உங்களுக்கு தருவான். சகோதரர்களே, அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கணவர் சொல்கிறார், நான் மௌத்து வரை இதை ஓதிக்கொண்டே இருந்தேன். ஒரு மனிதர் கேட்டார், அலி அவர்களே ரழியல்லாஹு அன்ஹு, சிஃபீனுடைய யுத்தத்துடைய ராவும் ஓதினீர்களா? சிஃபீனுடைய யுத்தம் என்றால் அலி ரழியல்லாஹு அன்ஹு யுத்த களத்தில் இருந்தார்கள், அந்த இரவிலும் ஓதினீர்களா? சொன்னார்கள், அந்த இரவிலும் நான் ஓதினேன், யுத்த நேரத்திலும் நான் தூங்கவில்லை அந்த இரவில், ஆனால் இந்த தஸ்பீகை நான் செய்தேன். இந்த குடும்பத்துக்கு பிறந்தவர்கள்தான் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்.